அருந்ததியின் சார்பில் அனைவருக்கும் வணக்கங்கள். ஹேண்ட்மேக் ஜுவல்லரி, நீங்க கையால வந்து ஜுவல்லரிஸ்லாம் மேக் பண்றீங்க இல்லையா? அதாவது ஃபாரின் கண்ட்ரிலிருந்து உனக்கு ஆர்டர்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்க. அப்போ எனக்கு அருந்ததியின் சார்பில் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று லேடி பஸ் நிகழ்ச்சியினூடாக யாரை சந்திக்க போகிறோமென்று பார்த்தீங்களாண்டா, எல்லாருமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பீங்க. அப்படி என்ன விஷயம்ன்று பார்த்தீங்களாண்டா, ஹேண்ட்மேக் ஜுவல்லரி. ஆமாங்க, களிமண்ணால் ஒரு கேர்ள் வந்து, அதுவும் 24 வயசுடைய ஒரு கேர்ள் வந்து களிமண்ணால் ஒரு ஜுவல்லரி வந்து க்ரியேட் பண்ணிட்டு வராங்க. இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக அவங்க இந்த தொழிலில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. ஸோ அப்படியான ஒரு கேர்ள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. அந்த கேர்ள் தான் மிஸ் அனுஷ்யா. வாங்க அவங்களை இன்றைக்கு சந்திக்கலாம். ஹாய் அனுஷ்யா. ஹாய். எங்கேருந்து வரீங்க? நான் ஹட்டன்லேருந்து வரேன். ஓகே, எனக்கு உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுக்க முடியுமா? நான் வந்து அனுஷ்யா, ஹட்டன்லேருந்து வரேன். நான் வந்து டெக்னிக்கல் காலேஜில் வந்து படிச்சிட்ருக்கிறேன். நான் வந்து இதை ஹாபியாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கிட்டத்தட்ட 1 இயராக டெரக்கோட்டா ஜுவல்லரி செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஒரு பிஸ்னஸாகவும் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நீங்கள் லேடி போஸ் நிகழ்ச்சியில் எங்களோட ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ லேடி போஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் இது ஃபர்ஸ்ட் டைமாக ஜாயின் பண்ணுறீங்க? ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக லேடி போஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி ஃபீலாக இருக்குது? அது புது அனுபவமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஓகே, இப்போ என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து ஹேண்ட்மேக் ஜுவல்லரி, நீங்கள் கையால் வந்து ஜுவல்லரிஸ்லாம் மேக் பண்ணுறீங்க இல்லையா களிமண்ணால், நீங்கள் எப்படி அதை செய்கிறீங்க? அது எப்படி செய்கிறீங்க, எதில் செய்கிறீங்க, எனக்கு ஒருக்க சொல்ல முடியுமா? அது வந்து களிமண்ணில் செய்கிறது, அதாவது களிமண் நகைகள், டெரக்கோட்டா ஜுவல்லரி. களிமண்ணை எடுத்து நம்ம பதப்படுத்தி நமக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாம் வடிவமைச்சு அதை ரூம் டெம்பரேச்சரில் காய வைக்கணும். எவ்வளோ பொறுமையாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஜுவல்லரி ரொம்ப அழகாக வரும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம செங்கல் சுடுவோம், பானையெல்லாம் சுடுவோம் இல்லையா, அது மாதிரி சுட்டு அதுக்கப்புறம் எடுத்த பிறகு அதுக்கு பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணி நம்ம அழகாக நமக்கு எப்படி டிசைன் தேவையோ அது மாதிரி அசம்பிள் பண்ணி ஜுவல்லரி செஞ்சுக்கலாம். அப்போது அது வந்து நாங்கள் ஒரு சீரியஸ்லி நாங்கள் மண்ணால் ஒரு வீடு கட்டி சின்ன வயசுலலாம் விளையாடிருப்போம் இல்லையா? ஸோ அப்போல்லாம் நான் சட்டி முட்டி அதெல்லாம் செஞ்சு விளையாடும்போது அதெல்லாம் உடைஞ்சிருது. நீங்கள் செய்கிற ஜுவல்லரிஸ் வந்து உடையாதா? அது அப்படி உடையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னமோ அது ஸ்பெஷல் ஏதாவது செய்வீங்களா? அது எப்படி உடையாமல் இருக்குது? அதாவது ஜுவல்லரியை வந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு காய அவசரப்பட்டு வெளியே வச்சு காய வச்சா காயாது. அது மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக அது அனலில் மட்டும்தான் வேகணும். அனலில் வேக வச்சு ஜுவல்லரியை செஞ்ச பிறகு மண் சட்டி மாதிரி தான், ஓரளவு உயரத்துலேருந்து அது விழுந்து உடையாது, நிச்சயமாக உடையாது. ஆனால் ரொம்ப உயரத்துலேருந்து விழுந்து உடைய சான்ஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக நகையை பாதுகாக்கிறோமோ அது வரைக்கும் நம்மளோடது இருக்கும். ஓகே, இதனால ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது. அண்ட் ஓகே, நிறைய கேர்ள்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணி அந்த ஃபீல்டில் போயிட்டுருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து எதுக்கு இப்படி ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க? அதாவது வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படி ஒரு ஒரு கேர்ள் வந்து அதுவும் இந்த சின்ன ஏஜில் இப்படி ஒரு களிமண்ணால் நகைகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. நீங்கள் எப்படி ஏன் இதை சூஸ் பண்ணீங்க, எனக்கு சொல்ல முடியும்? எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்போ அப்படி செய்யக்குள்ள தான் ஜுவல்லரி செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். அப்போ எல்லோரும் செய்கிறாங்க சில்க் த்ரெட், அப்படி நிறைய ஜுவல்லரி எல்லோரும் செய்கிறாங்க. இந்த களிமண் நகைகள் வந்து ரொம்ப யூனிக், அதாவது ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் செய்யலை, இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் இது. அப்போ நம்மளும் செஞ்சால் வந்து ஸ்ரீலங்காவில் குறைவான ஆட்களில் இருக்கனால நம்ம தனித்துவமாக விளங்குவோம்னு நினச்சி தான் நான் இதை செலக்ட் பண்ணினேன். உண்மைக்குமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். என்ன சொன்னால் எல்லாருமே இலகுவாக இருக்கிற ஒரு ஃபீல்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. எது ரொம்ப ஈஸியான ஒர்க்காக இருக்கோ, நான் கூட அப்படி தான், எல்லாருமே எது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ, எது கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அதில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வித்தியாசமாக இருந்தாலுமே கூட அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே அது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகே, ஒரு கேர்ளை நீங்கள் இவ்வளோ தூரம் வரதுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஓகே இப்படிலாம் பண்ணுவோம், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் பண்ணும்போது யார்ட்டும் ஐடியாஸ் கேட்டிங்களா, இல்லைன்னா உங்களுக்கு யாராவது சப்போர்ட்டிவாக இன்றைக்கு வரைக்கும் நீ பண்ணு ஓகே டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுற மாதிரி, சப்போர்ட் பண்ணுற மாதிரி மோட்டிவேட்டாக யாராவது இருக்காங்களா? அதாவது இதுக்கு தேவையான ஃபஸ்ட் வந்து நமக்கு காசு தேவைப்படும். ஃபஸ்ட்டாகவே இருந்து கஸ்டமர்கிட்ட இருந்து நமக்கு வராது சாமான், அதுக்கு தேவையான சாமான் எல்லாமே வாங்குறதுக்கு காசு. அப்போ அது வந்து எனக்கு கிடைச்சது வந்து அம்மா கிட்ட இருந்து தான். அது இல்லாமல் ஃபேமிலி மெம்பர் சப்போர்ட் பண்ணாங்க. இது மூலமாக வந்து நமக்குன்னு தனியான ஒரு ஜாப் மாதிரி தானே இது, பார்ட் டைமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு.
உண்மைக்கும் அது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட்டிவ்ன்றது உண்மையில ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஒரு கேர்ளுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட்டிவ் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு தடங்களுமே வேறம்படி அவங்கள உடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ உண்மைக்கும் அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, நிறைய பேர் வந்து இமிட்டேஷனில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஜுவல்லரிஸ். ஸோ வித்தியாசமாக இந்த களிமண் ஜுவல்லரிஸும் இருக்குது, இமிட்டேஷன் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் வளமையாக யூஸ் பண்ணுற ஜுவல்லரிஸ்க்கும் களிமண்ணால் செய்யப்பட்ட ஜுவல்லரிஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இமிட்டேஷன் வந்து நம்ம வாங்கணும்னா கடையில் போய் இருக்கிற டிசைனை தான் நம்ம வாங்குவோம் இல்லையா. ஆனால் களிமண் அப்படி இல்லை, உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ சில பேர் மயில் விரும்புவாங்க, ஒவ்வொரு டிசைன் இருக்குல்ல அவங்க சொல்கிறலாம். சில பேர் வந்து ட்ரெஸ்ஸில் உள்ள டிசைனே ஜுவல்லரியில் வேணும்னு நினைப்பாங்க. அப்போ ட்ரெஸ்ஸில் எந்த டிசைன் இருக்கோ அதையும் நம்ம களிமண்ணில் செய்யலாம். என்ன டிசைன் நம்ம கற்பனையில் உள்ள டிசைனை நம்ம உருவத்துக்கு கொண்டு வரது வந்து களிமண்ணால் தான் முடியும். ஸோ அதனால தான் இது யூனிக்கான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. உண்மைக்குமே அது ஒரு ஸ்பெஷலான ஒரு சிறந்த ஒரு விஷயம் தான். ஓகே, இப்போ இந்த ஜுவல்லரிஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த களிமண்ணால் செய்யப்பட்ட இந்த ஜுவல்லரிஸ், ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாவது வேறு வேறு வெரைட்டிஸாக ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதாவது இப்போ களிமண்ணில் மட்டும் செய்யாமல் இப்போ வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் முத்து பயன்படுத்துறது, கல் விதவிதமான கல் அது மாதிரி அதில் என்னென்ன எக்ஸ்ட்ராவாக நம்ம பயன்படுத்தி அது மெருகூட்ட முடியுமோ அந்தளவு நம் இடையில பயன்படுத்தி இப்போ மெருகூட்டிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுடைய இந்த இன்டர்வியூவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. இந்த லேடி பாஸ் நிகழ்ச்சியில் முதல் முறையாக பார்ட்டிசிபேட் பண்ணது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்கள் நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு உண்மைக்குமே ரொம்ப நன்றி. நன்றி. நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் வந்து நிறைய 1 இயராக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக இப்படி நீங்கள் ஜுவல்லரிஸ்லாம் மேக் பண்ணி செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா. ஸோ இது வந்து நீங்கள் என்ன மாதிரி சேல் பண்ணுவீங்களா, அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வருது? இப்போ நீங்கள் இந்த ஜுவல்லரிஸ் மேக் பண்ணி நீங்கள் என்ன செய்வீங்க, அதனால் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வருதுன்னு சொல்ல முடியுமா? நான் வந்து இப்போ சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது நான் ஹாபியாக செஞ்சுக்கிட்டு இருந்ததை இப்போ சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு இப்போதைக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குது, அதாவது ஃபாரின் கண்ட்ரிலஸ்லேருந்தும் எனக்கு ஆர்டர்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ஃப்யூச்சரில் வந்து எங்கேயாவது ஃபேமஸான ஸ்ரீலங்காவில் டூரிஸ்ட் வர இடம் அந்த மாதிரி ஃபேமஸான இடத்துல இந்த டெரகோட்டா பொட்டிக் போடுறதுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஃப்யூச்சரில். ஓகே, அப்போ ஃப்யூச்சர் பிளானும் வச்சுருக்கீங்க. என்ன மாதிரியான ஃப்யூச்சர் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க இதை வச்சு? அதாவது இதை என் பார்ட் டைமாக தான் நான் செய்ய போகிறேன். நான் படிச்சுட்டு இருக்கிறேன் இல்லையா, அப்போ நான் வேலைக்கு போன பிறகு இதை பார்ட் டைமாகவும் இதுவும் நான் ஃபேமஸாக கொண்டு போகணும். இதில் என்ன நிறைய இங்கே மட்டும் ஸ்ரீலங்காவில் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் ஸ்ரீலங்காவில் டெரகோட்டா ஜுவல்லரி வாங்கலாம் அனுஷியாட்டேருந்து சொல்லணும். அதுதான் எனக்கு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நாள் நானே ஷாக் ஆகிட்டேன், இப்படி ஒரு கேர்ள் இந்த சின்ன வயசில் இவ்வளோ க்ரியேட்டிவாக யோசித்து இப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க இன்னும் வளர்ந்து. கண்டிப்பாக எல்லாருமே ஸ்ரீலங்காவில் வந்து அனுஷியா கிட்டே போயிட்டு நாங்கள் வாங்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வருவாங்க, அப்படி கண்டிப்பாக நடக்கும். வாழ்த்துக்கள். ஓகே, உங்களோட ட்ரீம் சரி. இப்போ அடுத்து வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு இன்னும் நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து சின்னதுலேருந்து இவ்வளோ தூரம் படித்து நீங்களும் யோசித்து தான் இப்படி ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால தான் நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன்னு நீங்கள் எனக்கு சொன்னீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறதுக்கோ இல்லை இப்படி ஏதாவது வளர்ந்து வர கேர்ள்ஸுக்கு தான் நானும் ஒரு ஃபீல்டில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேர்ள்ஸ் வந்து வளர்ந்து வரதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கான வாய்ப்புகள் வந்து அதுக்கு கிடைக்காது இல்லையா. ஸோ சில பேருக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து சமுதாயத்தில் அப்படி சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்காது. ஸோ அதனால அவங்க வந்து அவங்களோட ட்ரீமை கூட கைவிட்டுறக்கூடிய வாய்ப்புகள் வருது. ஸோ அப்படியான கேர்ள்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது தனக்கு எந்த இதில் வேலை வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அந்த வேலை நம்ம போனால் நமக்கு இன்ட்ரெஸ்டான இதை செஞ்சாலும் நமக்கு சக்ஸஸ் தானே. அப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் யூனிக்காக எல்லோரும் செய்கிறத நம்ம செய்யக்கூடாது. நமக்குன்னு யூனிக்காக செஞ்சால் அது வந்து எல்லாராலையும் பேசப்படும். அந்த மாதிரி ஃபீல்டை வந்து எல்லா லேடிஸும் சூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே கண்டிப்பாக. ஓகே, இப்போ நீங்கள் இன்னுமே சீக்கிரமாக ஷாப்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருவீங்க, நான் கூட வந்துடுவேன். உங்களோட ஜுவல்லரிஸ்லாம் வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ உங்களை நிறைய பேருக்கு தெரியும், பட் சில பேருக்கு தெரியும் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அப்படி தெரியாதவங்க சோஷியல் மீடியாலேயோ இல்லை பர்சனலாகவோ உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது கொஞ்சம் சொல்ல முடியுமா? வந்து ஷாப் எதுவுமே ஓப்பன் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட ஜுவல்லரி வாங்கணும்னா வீட்டுக்கு வரலாம். ஹட்டனில் கமர்ஷியலில் தான் நான் இருக்கிறேன். அதுவும் இல்லைன்னா ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டா பேஜ் வந்து த ட்ரீமி டிசைன்ஸ்னு சொல்லி என் பேஜ் இருக்குது. நீங்கள் பேஜ்லேயும் பேசலாம், பேஜில் என்கிட்ட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் அதிலருந்தும் பேசலாம். நான் ரீசனபிள் ப்ரைஸில் தான் எல்லாத்துக்கும் தரேன். அது இல்லாமல் எல்லாருக்கும் விருப்பப்படுற டிசைன் அவங்கவுங்க சொல்கிற கஸ்டமைஸ் டிசைன்
டிசைனில் நான் பண்ணிட்டு வரேன். ஸோ அவங்கவுங்களுக்கு விருப்பமான டிசைன் தான் என்கிட்ட வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு அருந்ததியின் தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிஷா விஜயகுமார். நன்றி.